Hey guys, ellarukkum vanakkam and welcome back to my channel. Innikku nama paaka poradhu oru red chili paste da. Idhu eppadi pannalam, let's get into the video. Idhukku theviyana ingredients ipa paathiralam. Kashmiri red chili 150 gram, Marasekku kadalennai 1/2 cup, garlic vandu oru 15 number eduthiruken, vinegar 1/2 cup, rock salt தேவையான அளவு, sugar 2 teaspoon. So நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். ஒரு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அந்த காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு இது நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ இது இந்த ரெட் சில்லி பேஸ்ட் நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நிறைய ரெசிபீஸுக்கு, நம்ம அப்கமிங் வீடியோஸில் வர ரெசிபீஸ்க்கு இந்த ரெட் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அமுக்கி விட்டு இதை ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இதை நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். ஸோ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் நான் ரெட் சில்லிஸை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா இதை போட்டு அது கூட கார்லிக் க்ளோவ்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்க போகிறேன். ஸோ இது கூட உங்களுக்கு வாட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை ஆட் பண்ணி வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் நம்ம மரச்செக்கோட ஆயில்ஸ். கடலெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவைனாலும் நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம கடலெண்ணெய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இதில் இருக்கிற அந்த தண்ணி தன்மை ஃபுல்லாக போயிட்டு நல்லா இதை ட்ரை ஆகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். ஸோ இந்த ரெட் சில்லி பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய ரெசிபியில் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம செஷ்வான் சட்னின்னு கூடவும் சொல்லலாம். ஸோ இது நல்லா ஒரு எப்படியும் இது வதங்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இதை நம்ம நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ திறந்து பார்த்து இதை கிண்டி விட்டு இது பண்ணிக்கணும். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். ராக் சால்ட் தேவையான அளவு, வினிகர் 1/2 கப், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நம்ம நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் நல்லா ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே தண்ணி தன்மை எல்லாமே வற்றி இது ரொம்ப நல்லா ட்ரையாக ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ அது வரைக்கும் இது நம்ம பொறுமையாக வதக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஸோ இது நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா இது வந்து வரும். ஆயில் எல்லாமே கொஞ்சம் செப்பரேட் ஆகி வரும் அந்த பேனில். ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன், டாட்டா, பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.